சென்னையில் ஒரு நாள் டூ அக்னி தேவ் போன்ற படங்களை இயக்குன இரட்டை இயக்குனர்களான ஜான் பால்ராஜ் மற்றும் சாம் சூர்யா தயாரித்து இயக்கியிருக்க படம் தான் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த படம் மூலமாக கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. அவர் கூட அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் கால் பதிச்சிருக்காங்க பிக்பாஸ் லாஸ்லியா. இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிகர் அர்ஜுனும் படம் முழுக்க வர்ற நகைச்சுவை கேரக்டரில் சதீஷும் நடிச்சிருக்காங்க. தியேட்டர்கள் திறப்பதற்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட நிலையில் ஃப்ரெண்ட்ஷிப் திரைப்படம் இந்த மாதம் திரைக்கு வர இருக்கு. படம் பற்றி இயக்குனர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் படம் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நட்பு அடிப்படையாக கொண்ட கதை தான். கல்லூரி நண்பர்கள் அஞ்சு பேருக்கு இடையில் இருக்க நட்பு. இந்த அஞ்சு பேரில் லாஸ்லியா மட்டும்தான் பெண். அர்ஜுன் ரொம்பவே முக்கியமான சஸ்பென்ஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. படம் முழுக்க கலகலப்பாக நகர்ந்தாலும் இறுதியில் ரொம்பவே முக்கியமான சமூக கருத்தும் இருக்குது. இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஆண் பெண் நட்புக்கே இன்னொரு முகம் கிடைக்கும். நாயகன் நாயகின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் இருக்கும். சாந்தகுமார் ஒளிப்பதிவு செய்ய டிஎம் உதயகுமார் இசையமைக்கிறாரு. படத்தில் கிரிக்கெட் காட்சியும் இருக்குது. ஹர்பஜன் சிங் தீவிரமான ரஜினி ரசிகனாக நடிச்சிருக்காரு. படத்தில் சூப்பர் ஸ்டார் அந்தேமுண்டு ஒரு பாடலை சிம்பு பாடியிருக்காரு. தயாரிப்பாளர் ஜே சதீஷ்குமாரும் சுபா வெங்கட்டும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. தலைவர் சிம்பு பாடின பாடலை தியேட்டரில் பார்க்க ரசிகர்கள் மரண வெயிட்டிங்.